வெல்கம் டு ஜிசாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 18 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தின் தொடக்க விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. பிஎம் விஸ்வகர்மா திட்டம், இந்த திட்டமானது செப்டம்பர் 17 தேதி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டமானது 18 வகையான பாரம்பரிய திறன் சார்ந்த தொழில்களை மேற்கொள்பவர்களுக்கு பயிற்சியுடன் நிதி உதவியும் கடன் உதவியும் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்துக்காக ரூபாய் 13,000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு 5% வட்டி விகிதத்தில் ரூபாய் 3,00,000 வரைக்கும் பிணை இல்லாத வங்கி கடனானது வழங்கப்படுகிறது. அதில் முதல் கட்டமாக ரூபாய் 1,00,000 வங்கி கடன் வந்து வழங்கப்படும். அந்த கடனை வந்து 18 காலத்துக்குள் முறையாக செலுத்தினாங்கன்னா 2வது கட்டமாக ரூபாய் 2,00,000 வங்கி கடனும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தொழில்களை மேற்கொள்வதற்கான கருவிகளை வாங்குறதுக்கு ரூபாய் 15,000 நிதியுதவியும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சாந்தி நிகேதன் எத்தனையாவதாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 41. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் மேற்கு வங்கத்தில் உள்ள சாந்தி நிகேதனானது சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 45வது உலக பாரம்பரிய சின்னங்களுக்கான குழுவின் கூட்டம் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் இதற்கான முடிவு வந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கையானது தற்போது 41 அதிகரித்துள்ளது. இந்த சாந்தி நிகேதன் இது வந்து மேற்கு வங்கத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு பல்கலைக்கழக நகரமாகும். ஜாதி, இனம் உள்ளிட்ட வேறுபாடுகளை களைந்து தியானம் செய்வதற்கான ஆசிரமம் ஆகும். இந்த சாந்தி நிகேதனானது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தன்னையான தேவேந்திரநாத் தாகூரால் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் ரவீந்திரநாத் தாகூரால் 1921 நிறுவப்பட்ட விஸ்வபாரதி கல்வி நிலையமும் இந்த சாந்தி நிகேதனில் அமைந்துள்ளது. இந்த கல்வி நிலையமானது சுதந்திரத்துக்கு முன்பு கல்லூரியாக செயல்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா 1951 முதல் இது மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் 29வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஃபி ஃபயஸ் இசா. பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்தின் 29வது தலைமை நீதிபதியாக காஃபி ஃபயாஸ் இசா வந்து பதவியேற்றுள்ளார். இவருக்கு அந்நாட்டின் அதிபரான ஆரிஃப் ஆல்வி அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். மேலும் இவருடைய பதவி காலமானது 2024 அக்டோபர் 25, அதாவது அது வரைக்கும் வந்து இவங்க பதவியில் இருப்பாங்க. 13 காலம் வந்து இவங்க பதவியில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்தியா சர்வதேச மாநாட்டு கண்காட்சி மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெல்லி. இந்தியா சர்வதேச மாநாட்டு கண்காட்சி மையத்தை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்காங்க. இது வந்து ரூபாய் 5,400 கோடியில் கட்டப்பட்டுள்ளதாகும். மேலும் இந்த மையத்துக்கு எசோ பூமி என்றும் பெயர் சூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பாகிஸ்தானில் நடைபெற்ற 16வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய அணி. 16வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியானது பாகிஸ்தானில் ஆகஸ்ட் 30 தொடங்கியது. இதில் வந்து இந்திய அணியானது சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இந்தியா வந்து இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்வது இது வந்து 8வது முறையாகும். இதற்கு முன்பு 1984, 1988, 1990, 91,
1995, 2010, 2016, 2016, 2018 ஆகிய எடிஷன்களிலாம் இந்தியா வந்து கோப்பை வென்றுள்ளது. தற்போது வந்து 8வது முறையாக பட்டம் வென்றுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அமெரிக்காவில் நடைபெறும் டைமண்ட் லீக் ஈட்டி எய்தல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா பெற்றுள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 2வது இடம். டைமண்ட் லீக் தடகள போட்டி, இந்த போட்டி வந்து அமெரிக்காவின் யூஜின் நகரில் வந்து நடைபெற்றது. இதில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா இவங்க வந்து 83.80 மீட்டரை எட்டி 2வது இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இதில் முதல் இடத்தில் யார் இருக்காங்கன்னா, செக் குடியரசை சேர்ந்த ஜேக்கப் பர்லச். இவங்க வந்து 84.24 மீட்டரை எட்டி முதலிடம் பிடித்து இவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. பிரேசிலில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளவேனில் வாலறிவன். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியானது பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்றது. இதில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் இவங்க வந்து 252.2 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், சர்வதேச சம ஊதிய நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 18. செப்டம்பர் 18 சர்வதேச சம ஊதிய நாளானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னதுன்னா, சேஞ்சிங் வேர்ல்ட் சேஞ்சிங் ஒர்க். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், உலக மூங்கில் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 18. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 18 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.